ஆண்டவர் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 12 மாதம் 12 தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மைத்திய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை குறித்து கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 145 சங்கீதம் 14 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? விழுகிற யாவரையும் தாங்கி நம்மை தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. நம்மை தாங்குகிறவர், நம்மை தூக்கி விடுகிறவர். ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே சங்கீதக்காரன் ஏன் இதை சொல்லுகிறான் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டும் நடந்தது. என்ன நடந்தது? அவன் விழுந்தான், சில சமயங்கள் மடங்கடிக்கப்பட்டான். இந்த ரெண்டு நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் விழுந்த போதும் அவனை என்ன செய்தார்? தாங்கினார். அவன் ஸ்தோத்திர மடங்கடிக்க போட்ட போது அவனை தூக்கி விட்டான். ஒரு அறையிலே சொல்லுங்க, அவர் நம்முடைய தேவன் என்பதை மறந்து போகணும். இந்த வார்த்தையை கேட்கும்போது, சப்போஸ் உன்னுடைய வாழ்க்கை ஒரு விழுகையின் வாழ்க்கையாக இருக்கலாம். முன்னாடி நல்லா ஜோம் பண்ணும் பாஸ்டர், ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை இன்றைக்கி அப்படி இல்லை, என் வியாபாரம் நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி வியாபாரம் என்ன செய்யுது அப்படின்னா விழுந்து போச்சு, என்னுடைய தொழிலில் ஒரு விழுகை ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய பிரயாசத்தில் ஒரு விழுகை ஏற்பட்டிருக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தில் ஒரு விழுகை ஏற்பட்டிருக்கிறது, எதுவாக இருக்கலாம், ஸ்தோத்திரம். அல்லது உங்களுடைய விரோதிகள் உங்களை மடங்கடித்திருக்கலாம், உங்களுடைய விரோதிகள் உங்களை மேற்கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எலும்பு உங்களுடைய குடும்பம் உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கலாம், ஸ்தோத்திரம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம், இல்லை மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் ஒன்று சோர்ந்து போக வேண்டாம். அவர் யார் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்குறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குற தேவன். விழுந்து போனவன் உலகத்தில் பார்க்க யாருமே கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, வாழ்ந்து கெட்டவன் வறுக்கோட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், உதவ மாட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. வாழ்ந்து கெட்டவனை திரும்பவும் வாழ வைத்து அவனை அழகு பார்க்கிற நம்முடைய தேவன். ஒரு அறையிலேயே சொல்லுங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தோடைய ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தைக்கிறதுக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற நிலைமைகளை குறித்து நீங்கள் ஒருபோது கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. சோத்திர விழுந்து போயிட்டேனே அப்படின்னு என்ன செய்யாங்க, துக்கப்படாங்க. மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறனே ஒன்றும் பயப்படாங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தான், அவன் எழுந்திருப்பான். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீத 20 சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கும். அதனால் நம்முடைய தேவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விழுகிற யாவரையும் தாங்குகிறவர். மற்றவங்க தாங்காமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தாங்குகிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விழுகை மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பாய் வரலாம். அதனால் அவனை தூர அனுப்புகிறது கிடையாது. ஒரு கம்பெனியாக நம்மளை அனுப்பிடுவாங்க, ஒரு வேலை ஸ்தலமாக அனுப்பிடலாம், குடும்பம் கூட அனுப்பிடுவாங்க, பெற்றோர் கூட அனுப்பிடுவாங்க, உடன்பிறந்த சகோதரர்கள் கூட நம்ம விழுந்து போனால் நம்மளை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு ஆணி பாய்ந்த கரம், காயம் நிறைந்த ஒரு மனிதனாய் தேவன் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அருமையான தேவப்பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக்கொள்ளணும், விழுகிற என்னை தாங்குகிறவர் இயேசு, மடங்கடிக்கப்பட்ட என்னை தூக்கி விடுகிறவர் இயேசு என் கூடவே இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்து பார்க்குறோம் இல்லையா, நல்ல ஒரு தேவ மனிதன். ஸ்தோத்திரம். நம்ம பாஷையில் சொல்ல போனால் முந்திரி கொட்டை அப்படிம்போம். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வோம், முந்துகிறவர். அங்கே இயேசு கடையில் நடந்தபோது ஆண்டவரே நீரையான நடந்து விட்டோம் வாப்பான் வந்தான், என்ன செய்யட்டான், பொத்தடினு உள்ளே விழுந்துட்டான். ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை எப்படி பார்த்தானோ அதே போல தான் பிரச்சனையும் பார்த்தான். அவன் விழுந்துட்டான். அதனால் நீ என்னை பார்க்குற விட்ட, நீ அப்படியே போய் செத்து போ அப்படின்ட்டு ஆண்டவர்லாம் விடலை. அற்ப விஷயம் ஏன்பா பயப்பட்டான் வா அப்படின்னு சொல்லி கரம் பீட்டி அவனை தூக்கி அவனை என்ன செய்தார், எந்த கடலில் மூழ்கினானோ அவன் ஸ்தோத்திரம் அதே கடலில் அவனை என்ன செய்தார், நடக்க வச்சு என்ன செய்தார், படகளை ஏற்றினார். பாருங்கள், மனுஷன் நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளை உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, நாம் எங்கே விழுகிறோமோ அங்கேயே தூக்கி நிறுத்தி விழுந்த இடத்துலே நம்ம நடக்க வைக்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களாம். பேதுரு அதே கடலில் அதே இடத்துல என்ன செய்தார், வாயா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி நடந்து அவங்க ரெண்டு பேரும் படகளை ஏறினார். அது மட்டுமல்ல, கரை போர் சேர்ந்தார்கள். நம்முடைய தேவன் விழுந்த நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டார், நம்மளை அப்படியே விட்டு போக மாட்டார், நம்மளை அக்கறை சேருது வரைக்கும் நம்மை தூக்கி நம்மை தாங்கி நிலை நிறுத்துகிற தேவன். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை தாங்குவார், உங்கள் வியாபாரத்தை தூக்கி நிறுத்துவார், உங்கள் பிஸ்னஸில் விழுந்து போன அனுபவத்தை திரும்ப ஆண்டவர் என்ன செய்வார், தூக்கி நிறுத்துவார். தைரியமாக சொல்லுங்கள்,
ना ஏன் சோர்ந்து போகணும்? விழுகிற என்னை உயர்த்துகிறவர், தாங்குகிறவர், என்னை தூக்கி பிடிக்கிற ஒரு இயேசு என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. சோத்ர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் அவ்வளவு அன்பு நிறைந்தவர். எவனை விழுந்தாலும் சரி அவனை தூக்கி நிறுத்த. சிம்சோன் பாருங்க, பாவமே ஜெயதான். சோதரம் எல்லாவற்றையும் இழந்து போனான். தரிசனம் சொல்லப்பட்டதான அவனை குறித்த தரிசனம் எல்லாம் பொருத்தனை எல்லாம் போச்சு. சோத்திரம் திராட்சை பழத்தை சாப்பிட்டான், தீட்டான அதை புசித்தான், தலை மொட்டை அடிக்கப்பட்டது. சோத்திரம் எல்லாருக்கும் வேடிக்கை ஆக்கப்பட்ட மனிதன். ஆனால் நடந்தது என்ன? நியாயாதிபதிகள் வாசிக்கிறோம் இல்லையா, 15, 16, 17 எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம் அது அதிகாரத்தில் பார்க்கும்போது 16 வாசிக்கிறோம். ஆண்டவரே என் கண்ணை பிடிக்கிட்டான் ஐயா, இந்த ஒரு விஷயம் அதற்காக நான் பழி வாங்கன்னு சொன்னபோது தேவனுடைய பலன் அவனை நிரப்பினது. அவனை நினைத்தருனார், அவனை தாங்கி பிடித்தார், தூக்கி நிறுத்தினார். அவன் உயிரோடு இருப்பதை காட்டில் சாகுவது கொண்டவள் அனைவர். காரணம் என்ன அப்படின்னா, அவனை தாங்கி தூக்கி பிடித்தவர் கர்த்தர். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், தாவீதும் ஒரு முறை விழுந்து போனான், பத்சேபாளுடைய விஷயத்தில் விழுந்து போனான். அவனை போ என்று சொல்லி அவனை என்ன செய்யலை, அவனை அருக்களிப்பை அவனை அவமானப்படுத்தி அனுப்பலை, அவனை திரும்பவும் தாங்கினார், அவனை தூக்கி பிடித்தார். ஸ்தோத்திர அவன் அதற்கு பிறகு தேவனுடைய பாதையில் வலது இடதுபுறம் சாயாமல் அவன் போனதை வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்திருக்கலாம், மாம்சத்தில் விழுந்திருக்கலாம், உங்களுடைய தொழில் பிஸ்னஸ் எதுலேயோ ஒன்றை நீங்கள் விழுந்து மடங்கடிக்கப்பட்டு கிடக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இந்த அனுதின கண்மலைத்திய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை தேவன் தாங்கி தூக்கி பிடித்து உங்களுடைய குடும்பத்தையும் தொழிலையும் வியாபாரத்தையும் படிப்பையும் குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் வாழ வைப்பார். நாம் ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அற்புதமான ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீ தாங்குகிறவ தூக்கி பிடிக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கை விழுந்து போன அனுபவத்தை மாற்றி, மடங்கடிக்கப்பட்ட மனுபத்தை மாற்றி, தலை நிமிர்ந்து நடக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை சமாதானத்தை மேன்மையும் உங்களுடைய பிள்ளைகள் நீ கொடுத்து நடத்த போகிற கிருபைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை நடத்தும் இயேசுவின் நிமித்த பிதாவே. காட் பிளஸ் யூ. நாளை தினம் நமக்கு ஞாயிறு ஆராதனை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் கணித அனுதின கண்மலைத்திய நிகழ்ச்சியை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமே. கலங்காதே 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 கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே.